லெபனானுக்கு உள்ளே நுழைந்து இஸ்ரேல் விமானங்கள் கடும் தாக்குதல். பதிலுக்கு பதிலடி தாக்குதலை நடத்தும் ஹெஸ்பொல்லா. அலறி கொண்டுள்ள லெபனான் இஸ்ரேல் எல்லைகள். லெபனானுக்கு உள்ளே ஆழ ஊடுருவி இஸ்ரேலிய போர் விமானங்கள் கடும் தாக்குதலை நடத்தின. அதற்கு பதிலடி தாக்குதலாக திருப்பி தமது நீண்ட தூர ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகள் மற்றும் முக்கிய படைத்துறை நிலைகள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது ஹிஸ்புல்லா அமைப்பினர். காசாவை போல தமது பகுதிகளை முற்றாக தரைமட்டமாக்குவோம் என மீளவும் இஸ்ரேலிய இராணுவ தளபதிகள் சிலர் உறுமியதை அடுத்து அவ்வாறான நிலையினை ஏற்படுத்த நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இஸ்ரேல் படைகள் லெபனானுக்கு உள்ளே ஆழ ஊடுருவி தாக்குதலை நடத்தி உங்களது நிலைகளையும் உங்களது தளபதிகளையும் எவ்வளையும் எங்களினால் இல்லாது அழிக்க முடியும் என்கின்ற வீர விளையாட்டை காட்டிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அவ்விதம் தமது வீர விளையாட்டாக அதை காண்பிக்கின்றார். இந்தோ பாருங்கள், உங்களை விட நாங்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள் என்பதைப் போல லெபனான் போர்ப்படை பொடியங்கள் அடித்து தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஏவுகணைகள் அங்கு வெடித்து பறந்து பலத்த சேதங்களை ஏற்படுத்தியுள்ளதான புதிய காணொலிகளை வெளியிட்டு இருக்கிறது லெபனான் ஹிஸ்புல்லா அமைப்பினர். இஸ்ரேல் எங்கும் வெடித்து பறக்கும் ஏவுகணைகள், ராக்கெட்டுகள், அலறும் சைரன்கள். சற்று முன்னர் இஸ்ரேலின் பல்வேறுபட்ட பகுதிகளை இலக்கு வைத்து கடும் ஏவுகணை ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதனால் இஸ்ரேலிய எல்லையோரங்கள் மற்றும் அதனை அண்மித்த கிராமப்புறங்களில் உள்ள சைரன்கள் அலறிய வண்ணம் உள்ளதால் இஸ்ரேலிய மக்கள் பாதுகாப்பு தேடி தமது பதுங்கு குழிகளுக்குள் பதுங்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகல் மற்றும் ஹாசாவின் எல்லையோரமாக இந்த தாக்குதல் இடம்பெற்று வருகின்றது. காசாவிலிருந்து காசா போர்ப்படை வீரர்கள் இந்த கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றனர். அப்பாவி காசா மக்கள் இலக்குகளை குறிவைத்து மக்களை தினமும் கொன்று குவித்து வரும் இஸ்ரேலிய படைகளின் காட்டுமிராண்டித்தனமான இந்த தாக்குதலுக்கு எதிராகவே ஹமாஸ் படை வீரர்கள் கடும் ராக்கெட் ஏவுகணை தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகள் மற்றும் இராணுவ நிலைகளுக்கு பலத்த சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. யுக்ரைன் ரஷ்ய படைகளுக்கு இடையில் கடும் யுத்தம். தமது தாக்குதலில் 1160 ரஷ்ய படைகள் பலியாகியும் பல டசனுக்கு மேற்பட்ட டாங்கிகள் அளிக்கப்பட்டுள்ளதாக யுக்ரைன் வீராப்பு. கடந்த 24 மணித்தியாலத்தில் தமது எல்லையின் முன்னரங்க பகுதி ஊடாக பாரிய படை நடவடிக்கையை மேற்கொண்ட எதிரி படைகளை வழிமறித்து தமது விசேட கமாண்ட படையணிகள் கடும் தாக்குதலை நடத்தின. இந்த தாக்குதலில் ரஷ்ய படைகளைச் சேர்ந்த 1160 படை வீரர்கள் பலியாகியும் 21 முன்னணி யுத்த டாங்கிகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் படைகள் தெரிவிக்கின்றன. மேலும் பல்வேறுபட்ட சூட்டு தாக்குதலை நடத்தியவாறு முன்னோறிய 26 ஆட்லரி பீரங்கிகளும் முற்றாக துடைத்து அளிக்கப்பட்டுள்ளது என்கிறது யுக்ரைன் படைகள். இதுவரையான இந்த 2 வருட யுத்தத்தில் 429,580 படைகள் பலியாகியும் 6,779 டாங்கிகள், 12,973 கவச வண்டிகள், 10,606 ஆளரி பீரங்கிகள், 17 பல்குலர் ராக்கெட் லோஞ்சர்கள், 719 விமானங்கள், 347 பிக்சட் வின்னிங் ஏர்கிராஃப்ட், 325 ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவைகள் அளிக்கப்பட்டுள்ளது என்கிறது யுக்ரைன் படைகள். எனினும் இன்றும் தமக்கு ஏற்பட்ட இழப்பு தொடர்பாக இதனையும் தெரிவிக்கவில்லை. பறந்த பயணிகள் விமானத்தின் பனல் கலன்று விழுந்தது. அலறிய பயணிகள் நடுவானில் நடந்த பரபரப்பு சம்பவம். 139 பயணிகள் மற்றும் 6 சிப்பந்திகளுடன் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்கும் பொழுது அந்த விமானத்தின் பனல் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானம் பத்திரமாக விமானத்தளத்தில் தரையிறங்கிய பொழுதும் இந்த பனல் கலந்து விழுந்ததற்கான எந்த விதமான அபாய எச்சரிக்கைகளும் விமானத்தினால் எழுப்பப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த பனல் விமான தளத்தில் எங்கும் காணப்படவில்லை எனவும் இது வானில் பறந்து கொண்டிருந்த பொழுது அங்கே கலந்து விழுந்திருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இது குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னரே முழுமையான விடயங்கள் தெரியப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமான நிலையத்தின் இந்த விமானத்தின் பணல் கலந்து விழுந்த சம்பவம் உலகளாவிய பயணிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது.